ஸோ கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 ஆகுது. வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா வெயிலில் அடித்து கொடுத்துட்டு இருக்குது. வெயில் கொடுத்துறதுக்கு ஏதாவது ஜில்லுன்னு சாப்பிடும் போல தோண்டிகிட்டே இருந்துச்சு. நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா எனக்காக ஆசையாக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. மம்மி என்னது வாங்கிட்டு வந்திருக்கிய? ஐஸ்கிரீமா? எவ்வளோ இப்போ மம்மி? ஒன்று 40 அடிச்சது, 30 ரூபா சொல்லிச்சு. இது என்ன என்ன ஃப்ளேவரு? பாதாம் வாங்கிட்டு வந்துருக்கு. பாதாம் தான். பட்டர் ஸ்காட்ச் நினைக்கிறேன். 10 ரூபாய்க்கு எல்லாருந்தான் இருக்குன்னுச்சு. எவ்வளவு? 10? 30 ரூபா. இது 30? 40 ரூபாய்க்கு சொல்லிச்சு. உனக்கு ஒன்றும் வாங்கி சாப்பிட வேண்டியதான மம்மி? என்ன நீ பாதி சாப்பிட்டுதா? வேண்டாமோ? ஓகே. வெயில் கொளுத்துது பார்த்தியாம்மா? சரி பாருங்களாம். ஒரு இது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றும் ஜில்லுண்டு சாப்பிட்டா தான் கொஞ்சம் இது பண்ண முடியுது. பாருங்கள் எப்படி இருக்குங்க. வெளியிலலாம் கொளுத்து தாங்க முடியல வெளியம்மா. என்ன செத்தான் உள்ள பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு. என்ன பாருங்கள் ஐஸ் வண்டி அங்கே நிற்குது. எல்லாருமே அங்கே நிற்க முடியாதுப்பா. அங்கே வண்டியெல்லாம் இணல வந்து இந்த மரம் மட்டும் இல்லைனா அங்கே வண்டியெல்லாம் இணல இந்த இடலே கிடையாது. எங்கள் வீட்டு முன்னாடி பாருங்கள். எங்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி இந்த சைட்லேயும் முன்னாடியும் கொஞ்சம் மட்டும்தான் இடம் உண்டு. இவ்வளோ தான் இடம் உண்டு. வேறு பின்னாடிலாம் எங்களுக்கு இடம் கிடையாது. வெயில் பாருங்கள் எத்தனை டிகிரி அம்மா. ஏம்மா உள்ளன்னு பாருங்கள். ஃபேனையும் பாருங்கள். என்ன தான் ஃபுல்லாக வச்சாலும் இப்படி தான் இருக்குது. அடுத்த மம்மி ரொம்ப வெயில் அடிக்கு பற்றியா? சரி அப்படியே அந்த 100 ரூபாய் என் அக்கௌண்ட்டு தான். வேண்டாம், நான் சீனி வாங்கணும். சீனி கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக தானே தராவ? இந்த அக்கௌண்ட்டில் என் அக்கௌண்ட்டில் போடுறேன். 100 ரூபீஸ் மட்டும் தாங்க. மம்மி அதாவது ஒரு 1 வயசு வரைக்கும் நீங்கள் தானே தரணும். உண்டை தானே பொடுங்க தான் செய்வேன். ஒரு வயசு வந்தாச்சுல எனக்கு சாப்பிடுறேன். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா காலையிலேக்கும் எனக்கு ஜூஸ் போட்டுருந்தாவே. அப்புறம் சொன்னேன் நல்லா ஜில்லுண்டதாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னி எனக்காக இந்த ஐஸ்கிரீம். நான் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபோன் தான் ஓடிட்டு வந்தாலும் என்னட்ட காலையில் இருந்துச்சுன்னா அவங்க டயர்டாக இருந்துச்சு. அதனால தூங்கிட்டு இருந்தேன். ஒரு அரை மணத்துக்கு 2 மணி சாப்பிட்டோம். அந்த சரி ரொம்ப வெயில் இருந்தேம்மா. அந்த வருஷம்லாம் ரொம்ப வெயிலுமா? இந்த வருஷம் ராமதர்ல எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் எப்பவுமே மே மாசத்துல தான் கொஞ்சம் வெயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஸ்கூல்ல இந்தி சின்ன லீவ் விடுவாங்க. இப்போ தான் அந்த வெயில் இப்பவும் கொளுத்துது. வெளியிலலாம் போயிட்டு வந்தா செத்தான் அவ்வளோதான். சரி நம்ம ஐஸ் சாப்பிட்டு அப்புறம் மதியான சாப்பாடு பார்க்கலாம். பை.